ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு சின்ன மொபைல் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். இதில் அப்படி என்ன தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தூங்கினா கூட உங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்க போகுது. அண்ட் அதை நீங்கள் 2 ஆர் 3 டேஸில் உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்டும் வந்துடும். ஸோ எனக்கு பேமெண்ட் வந்தது, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு லைவாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட மணி கார்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மெயில் ஐடி வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஃபீச்சர் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நிறைய ஏர்ன் பண்ணுற ஆப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை பார்த்துருப்பீங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு 2 ஆர் 3 ருபீஸ் கிட்ட கிடைக்கும். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கும் சில காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது போக நீங்கள் இந்த ஆப்பை எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கும் உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தூங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காயின் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒர்க்கை நான் லைவாகவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ என் முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற ஜஸ்ட்டு இந்த ஒரு இதை ஸ்டார்ட் பிளேயிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ப்ளே அண்ட் கனெக்ட் அப்படிங்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஒரு ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ளே போய் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு இதுக்கான காயின்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். நீங்கள் எக்கச்சக்கமான ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரே ஆப்பை வச்சே நீங்கள் $10 கிட்டே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இதில் நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி சில டைம் மட்டும் அந்த ஆப்குள்ளே நம்ம வெயிட் பண்ணாலே போதும். நீங்கள் அதே ஆப் ஏற்றி உங்களோட ஸ்டோரேஜை ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ சின்ன சின்ன ஆப், ஒரு ஆப் ஏற்றினாலே நீங்கள் அதில் நிறையவே ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷனை போய் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு கேமிங் ஆப் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி விளாடணும்னு கூட அவசியம் இல்லை, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும். நான் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ்யூம் ஆப்புக்கே திரும்ப போகிறேன். ஸோ திரும்ப போனதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராசஸிங் அப்படின்னு காட்டிகிட்ருக்கும். ஸோ ப்ராசஸிங் அப்படின்னு காட்டினதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மை ஆப்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் இந்த சொலாட்டோ மணியா ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 60 செகண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 73 காயின்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் போய் 60 செகண்ட்ஸ் வந்து இருந்து பார்க்கலாம், நமக்கு 73 காயின்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 73 காயின்ஸ் கிரெடிட் ஆகிட்டு அப்படின்னு எனக்கு மேலே ஒரு சின்ன பாப்பப் மாதிரி வந்தது. ஜஸ்ட் இதை ஒரு 20 செகண்ட்ஸ் தான் திறந்து வச்சுருந்தேன். நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மேலே எனக்கு 52 காயின்ஸாக இருந்தது, 125 காயின்ஸாக இருந்தது. இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 81 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 77 காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக ஒரு 1 ஹவர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 காயின்ஸ் கிட்ட கிடச்சிரும். ஸோ நீங்கள் 1 ஹவருக்கு 7000 காயின் வச்சு எவ்வளோ வித்ரா பண்ணலாம் அப்படின்னா $1 ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த $1 நீங்கள் சும்மா தூங்கிட்டு இருக்கப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே ஏர்ன் பண்ணலாம். இதில் இப்போ எப்படி பே அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு 2000 காயின்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த மினிமம் வித்ராவில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ ஹையஸ்ட் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா $8, அதுக்கு நீங்கள் 73,067 காயின்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா நிறைய வித்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வித்ராவல் ப்ரூஃபை காட்டுறேன். அண்ட் சேம் டைம்ஸ் எனக்கு மணி ரிசீவ் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் மெயிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அவளும் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் பே அவுட்ஸில் போய் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மினிமம் வித்ராவல் வந்து ஓப்பன் ஆகிட்டு, ஸோ ஹையஸ்ட் பே இதுவும் இருக்குது. ஸோ அதுக்கான காயின் லிமிட்டை நம்ம அட்டைன் பண்ணல. ஜஸ்ட் இந்த 2000 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேபால் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். இதில் பேபால் மூலியமாக தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய பேபால் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து இந்த ஒரு இதில் வந்து லாகின் ஆக போகிறேன். ஒன்ஸ் லாகின் ஆன பிறகு நான் வந்து பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு நான் லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு பேபால் ஐடி மஸ்ட்டு. ஸோ பேபால் ஐடி க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள்
உடனே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பேபால் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் லாகின் ஆன பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அக்ரி அண்ட் கனெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அக்ரி அண்ட் கனெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேபால் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கனெக்ட் ஆன பிறகு நான் 2000 அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். பே அவுட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கீழே ஒரு மெசேஜ் வந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து இது வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு 2 days ஆச்சு. இப்போ அதுக்கான ப்ரூஃபை பார்க்கலாம். ஸோ எனக்கு அந்த ஒரு அப்ளிகேஷன்லேருந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததுக்கான மெயில் ஐடி. ஸோ எப்போவுமே பேபாலில் கிரெடிட் ஆகிட்டுனா அது மெயில் ஐடியிலையும் காட்டும். ஸோ 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 19 யூரோ வந்து எனக்கு 0.19 யூரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் எனக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு 2.5 days எடுத்தது. மேக்ஸிமம் உங்களுக்கு 7 days உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். பட் எனக்கு 2.5 days கிரெடிட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.